எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. வெல்கம் டு எம்ஹெச் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அட்டகாசமான டேஸ்ட்டோட பஞ்சாப் ஸ்டைல் ஹரியாலி சிக்கன் தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சிக்கன் ஒரு கிலோ எடுத்துக்கோங்க. மல்லி, புதினா ஒரு ஒரு கட்டு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தயிர் அரை கப் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வெளுத்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மெத்தி 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மல்லி புதினா அதிகமாக போடணும், அதான் ஹரியாலி சிக்கனோட ஃபேமஸ். இது கூட மஞ்சத்தூள் சேர்த்து சிக்கனை பிரட்டிக்கோங்க. ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையும் சிக்கனில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு மணி நேரம் ஆன பிறகு கஸ்தூரி மெத்தியை ஒரு ட்ரை பேனில் நல்லா வறுத்து கையாட்டி நல்லா கசக்கி போடுங்க. கஸ்தூரி மெத்தியை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி போடுறதுனால நல்லா வாசனை கிடைக்கும். இது கூட நீங்கள் க்ரீன் கலரும் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் ஆட் பண்ணிங்கன்னா சிக்கன் க்ரீனாகவே இருக்கும். கலர் ஆட் பண்ணாட்டி விட்டுருங்க, அது உடம்புக்கு கேடு தான். இதை மாதிரி ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன பிறகு எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. சிக்கனை நீங்கள் நவத்தி நவத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இதில் அதிகமாக மல்லி புதினா சேர்க்கறதுனால அடியில் போய் பிடிக்கும். மல்லி புதினா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இதே மாதிரி சிக்கனில் பொறிச்ச மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த ஹரியாலி சிக்கனை கிரேவி ஆட்டும் பண்ணலாம். இதை மாதிரி ஃப்ரை பண்ணியும் கொடுக்கலாம். ஃப்ரை பண்ணால் தான் மேக்ஸிமம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எடுத்துருங்க, நல்லா பொறிஞ்சிருச்சு. ஒரு வாட்டி சிக்கனை இதே மாதிரி செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி செய்யணும்னு தான் நினப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த ஹரியாலி சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எம்ஹெச் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.